இந்த பெரியவங்களோட வருமோ இப்படியா ஒரு வாழ்க்கை ஒரு தான் வாழறது எப்படா போய் சேருவாங்கிற மாதிரி ஊரெல்லாம் கொண்டாடுகிற மாதிரியா ஒரு வாழ்க்கை சும்மா சண்டை போராக்க போற இது என்னன்னா ஆயுச வேலை குறைச்சு நிம்மதியை குறைச்சு எங்கும் பரவியிருக்கிற இருக்கிற பூங்காற்று நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் எழுத்தாளர் பதிப்பாளர் லேனா தமிழ்வாணன் இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே இன்றைக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன் முதுமையில் வேண்டாமே பகைமை என்கிற தலைப்பில் சில செய்திகளை சொல்லி என்னுடைய தலைப்பை நான் நியாயப்படுத்த இருக்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மகிழ்ச்சி நன்றியும் கூட தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க என்று நான் வழக்கம் முதல கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் சென்னை அண்ணா நகரில் ஒரு வணிக வளாகம் உருவாக்கியிருக்கிறோம் இருக்கிறோம் தமிழ்வாணன் வளாகம் என்ற பெயர் அது ஒரு சாந்தி காலனியிலே அமைந்திருக்கிறது அது எங்கள் கட்டடம் தான் முதல் கட்டடம் அந்த சாந்தி காலனியில் ஒரு பெரியவர் குடி இருந்தார் அவர் வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத கதாபாத்திரமாக ஆயிட்டார் அதாவது அவரை கண்டாலே எல்லாரும் அலறுவாங்க ஏதாவது ஒரு பெட்டிஷன் போட்டுக்கினே இருப்பார் யாரை பற்றியாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு பம்பு எழுக்கிறது இதே தான் அவருக்கு வேலையே அவர் பேரை எங்களுக்கு தெரியாது அதனால் அங்கே பெட்டிஷன் பெரிய சாமின்னு அவருக்கு நாங்களாக ஒரு பேரை வந்து வச்சுட்டோம் நாங்கள் அவர் வந்து காவல்துறைக்கு பெட்டிஷன் போடுவார் கார்ப்ரேஷனுக்கு ஒரு மனு எழுதி போடுவார் புகார் எழுதி போடுவார் மெட்ரோ வாட்டருக்கு ஒன்று போடுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா மின்துறைக்கு வந்து எழுதி போடுவார் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் இதான அந்த மனுஷனுக்கு பழப்புனால் ஆமாம் அதான் பழப்பு ஏதோ நல்ல பென்ஷன் வருது அதை வாங்கிக்கினு சும்மா இருக்காமல் எப்போ பார்த்தாலும் சண்டை பம்பு எழுத்தடிக்கிறது இது ஒரு அப்புறம் அவரை பற்றி எல்லாரும் ரெண்டு மூணு பேர் பேசிகிட்டு இருந்தபோது சொல்கிறாங்க இது போக ஒரு நாலு பொதுநலக்கு நல்ல வழக்கு வேறு போட்டிருக்காரு அது அது வேறையா ஏன் இதை போதாதா விண்ணப்பமான போகாதா இது வேற போடணுமா அப்படின்னு எங்கள் வணிக வளாகத்தின் மேலேயும் ஒரு சின்ன ஒரு வம்பு ஒன்று போட்டார் என்னன்னா இவங்க உங்க கடைக்கு வர்றவங்கெல்லாம் பிளாட்ஃபாரத்தில் வண்டி நிறுத்திட்டு போகிறாங்க அதனால் பிளாட்ஃபாரத்தில் நாங்கள் நடக்க முடியலன்னு அதை விசாரிக்கிறதுக்காக இதையும் முக்கியமான ஒரு பெரியவராக இருக்காரே சமூகத்தில்ன்னு சொல்லிட்டு அதை விசாரிக்கவும் இருந்து வந்தாங்க ஆனால் எல்லாம் கேட்டுட்டு போய்ட்டா உங்களுக்கு சமாதானம் ஆகிட்டாங்க நாங்கள் இனிமேல் சொல்கிறோம் சார் நிறுத்த வேண்டாம் எங்கள் வாடிக்கையாளர்கள்லாம் வழியில் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிடுறோம் அப்போ அந்த விசாரிக்க வந்த அதிகாரி வந்து சொல்கிறாரு இந்த போய் சேர காலத்தில் இந்த பொல்லாத கிழவனுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு அவர் வந்து ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு அவருக்கே அவர் நடக்கிறதெல்லாம் பிடிக்கல அப்புறம் அவர் விடை பெற்றுட்டாரு அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பகுதியே அப்படி மகிழ்ந்தாங்க அப்பா நிம்மதி ராய் இனிமேன்னு ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் வாழறது எப்படா போய் சேருவாங்கிற மாதிரி ஊரெல்லாம் கொண்டாடுகிற மாதிரியா ஒரு வாழ்க்கை இது வந்து என்ன மாதிரியான வாழ்க்கை ஊர் வம்பை வாங்கிறது என்ன ஒரு அதில் என்ன சந்தோஷம் இருக்குது இவங்களை கூட சேர்த்துக்கலாம் வந்து சிலர் வீட்டுக்குள்ளேயே வம்படி பண்ணின்னு சண்டை போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு இந்த பெரியவங்களோட என்ன பிரச்சனைனா சடார்னு வரும் எங்கேருந்து தான் வருமோ எரிமலை கூட லேசாக முதல்ல ஒரு புகை விடும் அப்புறம் லேசாக அனலை கக்கும் சின்ன சின்ன நெருப்பு துளி வரும் அப்புறம் தான் எரிமலை குழம்பே வரும் இவங்க எடுத்த உடனே எரிமலை குழம்பை கக்கிடுவாங்க இது என்ன மனநிலைன்னு தெரியல இது வந்து மனம் அவங்களுடைய மனநிலை ஆராயப்படணும் கோபம் என்பது திடதுன்னு வர முடியாது என்பதுதான் தான் உளவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்கும் போல இருக்கு அது திடீர்னு வெடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம்னா அதுதான் விரட்டுறது மிரட்டுறது உருட்டுறது இதே தான் வேலை இந்த கிழம் எப்போ போய் சேருவோம் வீட்டில் இருக்கவங்களாம் நினைக்கிற அளவுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்வது அந்த நம்ம பார்த்தமே வந்து பெட்டிஷன் பெரிய சாமி மாதிரியாக வாழ்வது இதுவெல்லாம்ங்க வந்து வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஒரு உடலால் மனதால் பொருளாதாரத்தால் பிறருடைய இடம் உள்ளத்தில் எப்படி அன்பு சேர்க்கலாம் என்று வெண்ணுகிற வாழ்க்கை தான் உண்மையான நல்ல வாழ்க்கை எத்தனை பேர் மனசுல இடம் பிடிக்கலாம் யாருக்கு என்ன நன்மை செய்யலாம் யாரோட அன்பு கொண்டாடலாம் உறவாடலாங்கிற பணியை விட்டுட்டு சும்மா சண்டை போராக்க போற இது என்னன்னா ஆயுச வேலை குறைச்சி நிம்மதியை குறைச்சி எல்லாருடைய நிம்மதியும் கெடுத்து குட்டிச்சவராக்கிறோம் இந்த வேலையை பெரியவர்கள் வயதில் பெரியவர்கள் செய்யவே கூடாது இப்போ நானும் வயதில் பெரியவன் தான் பார்க்க தெரியாது எனக்கு ஒரு எழுபத்தோரு வயசாகுது நான் யாரோடையும் மொபைக்கு போகிறதில்லை நான் என்னுடைய எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியும் என்னுடைய ஒவ்வொரு சொல்லும் எனக்கு நிம்மதியை தருமா மற்றவர்களுக்கு அமைதி தருமா மற்றவருடைய அன்பை சம்பாதிப்போமான்னு தான் நான் பார்க்குறேன் எனவே இதை சொல்வதற்கு தகுதி இருக்கிறதோ என்று கூட நான் வந்து எண்ணுகிறேன் எனக்கு வந்து ஐயா புலவர் கோவிந்தன் என்று சொல்லி தமிழக சட்டமன்றத்தில் சபாநாயகராக இருந்தாங்க அவங்க மகள் மலர் வழி நான் எல்லாம் எம்ஏ பச்சை பண்ணல ஒன்றா படித்தோம் ஐயாவுடைய மறைவுக்கு நான் வந்து அங்கே போயிருந்தேன் செய்யாறு என்கிற திருவத்திபுரத்துக்கு நான் போயிருந்தேன் நான் காண முடியாத ஒரு காட்சியை கண்டேன் அந்த குடும்பமே கத்துது கதறுது அல்லது அப்படி வருத்தப்படுறாங்க ஒரு வயதான மனிதருடைய மரணத்துக்கு இவ்வளோ பேர் அழுது இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா அவர் வாழும் காலத்தில் எவ்வளவு அன்பவர் வந்து சம்பாதிச்சிருப்பார் என்றுதான் நான் வந்து என்னுடைய மனசெல்லாம் போய் எல்லாருடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமைவது என்று சொன்னால் யாரையும் காயப்படுத்தாத வாழ்க்கை யாரையும் ஒரு துன்புறுத்தாத வாழ்க்கை குறிப்பாக விடைபெறுகின்ற காலத்தில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரியான அன்புள்ளங்களை சேர்ப்பதிலே தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும் வயது ஏற ஏற பொறுமை கூட வேண்டுமா அல்லது வந்து பொறுமையை இழக்க வேண்டுமா இது என்ன வாழ்க்கை எனவே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் பெரியவர்கள் அமைதியான வாழ்க்கை அதுக்கு வந்து நம்ம முதல்ல நாம் வந்து கோவப்படாமல் இருக்கணும் நாம் கரண்டு கொண்டே இருந்தால் எப்படி நிம்மதி கிடைக்க முடியும் ஆக அன்பால இந்த உலகத்தை நீங்கள் அதிகாரம் செலுத்தலாம் ஆனால் ஆதிக்க மனப்பான்மையோடு அசுர குணத்தோடு அதை செய்யவே முடியாது இந்த உண்மையை உணர்ந்தால் வாழ்வெல்லாம் வசந்தம்தான் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி